हाई फ्रेंड्स वेलकम टू अप अंड डाउन तमिल मरकाम नम्बर चैनल सब्सक्राइब पण्णिक्कोंगा इन्नैक्कु नम्म वीडियोवुल पाथिंगन्ना ओरु सूपरान स्वीट रेसिपी दान पार्क्क पोरोम अदु एन्नन्नु पाथिंगन्ना लड्डू ऑर्डिनरी नम्म बूंदी मेक पण्णि अंद मारि सेय्याम ओरु वेजिटेबल वेजिटेबल वच्चु ओरु हेल्तियान लड्डू सेय्यिरदु दान इंद वीडियोवुल पार्क्क पोरोम अदु एन्नन्नु पाथिंगन्ना कैरट कैरट वच्चु ओरु लड्डू செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பேர் வந்து கேரட் லட்டு. ஸோ ரொம்பவே வெஜிடபிள்ங்கிறதுனால அது ஹெல்தி. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டோட சேர்த்து சாப்பிட்றதுனால அந்த வெஜிடபிளுடைய ஹெல்த்தினஸும் நமக்கு பாடியில் கிடைக்கும். பாடி அப்சர்வ் பண்ணி அதனுடைய இதுவும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து கேரட் வச்சு ஒரு லட்டு செய்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆர்டினரியாக நம்ம ஆஷ்யூஷுவலாக செய்கிற மாதிரி லட்டு செய்யாமல் நீங்களும் இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க கேரட் லட்டு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே வந்து பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய இது மாதிரியான சீசனபிள் வீடியோஸ் உங்களுக்கு அண்ட் ஹெல்த்திஸ் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வெஜிடபிளை வச்சு லட்டு செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் லட்டு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இங்கே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் 2 கப் அளவு நம்ம கேரட் எடுத்துருக்கோம். மெஷர்மெண்ட் வந்து எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அதே மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணிக்கங்க. 2 கப் அளவு நம்ம கேரட் எடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜீனி 1 கப் அளவு. அதுக்கடுத்தது பால், காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பால், அது 1 கப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரவை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ அதனால தான் நம்ம ரவை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் எடுத்தால் போதும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு நெய் அப்புறம் ஏலக்காய் தூள் ஏலக்காய் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அப்புறம் இனிப்பு, அதாவது இனிப்பு நமக்கு கூட்டி கொடுக்குறது, இனிப்பை நமக்கு நல்லா கூட கொடுக்குறதுக்காக கொஞ்சம் ஒரு சிட்டிக அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம், சால்ட்டு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கேரட் லட்டு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க கேரட் லட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நாம் 2 கப் அளவு கேரட் அதை வந்து நாம் நல்லா துருவி வச்சுருக்குறோம் கேரட்டை. மற்றபடி எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே இருக்குது. இதை வச்சு நம்ம இப்போது கேரட் லட்டு செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு நாம் அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சிட்டோம். அதில் வந்து இப்போ நாம் நெய்யை ஊற்றியாச்சு. இப்போ முந்திரி பருப்பை நம்ம வறுத்தெடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு 2-2 சின்ன சின்ன பீஸாக முந்திரி பருப்பு வேணும் அப்படின்னா 2-2 கூட நீங்கள் பீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெய்யில் இப்போ நாம் நல்லா ஃபஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நாம் இப்போது அந்த துருவி வச்சுருந்த கேரட்டை இப்போ அதில் போட்டுக்கலாம். ஸோ நல்லாவே துருவி வச்சுருக்குறோம். ஸோ நீங்கள் கடைசியில் வந்து அந்த பால் எல்லாம் சேர்ந்து சீனி எல்லாம் சேரும் போது இது வந்து இவ்வளோ துருவின கேரட் வந்து நல்லா நைஸாக மைமையாக வந்துடும். ஸோ அதனால் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு அந்த பதம் கிடச்சிரும். ஸோ இப்போ கேரட் போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த ஜீனி. ஸோ ஜீனி இப்போ நம்ம போட்டாச்சு. 2 கப் அளவு கேரட்டு, 1 கப் ஜீனி, 1 கப் காய்ச்சின பால். ஸோ அதையும் இப்போ எடுத்தாச்சு. ஸோ இப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டு அடுத்து வந்து நல்லா எல்லாமே அந்த ஜீனி பால் கேரட் எல்லாமே கலந்து விடுற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வேகும் எல்லா பதமும், அதனால் லோவாகவே வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம ரவையை பதில் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இதையுமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, 1/2 கப் அளவு அதை இப்போ போட்டாச்சு. ஸோ இப்போது ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ எல்லா பக்கமும் அது பரவி ஸ்ப்ரெட் ஆகி வேகிற மாதிரி இதை அப்படியே கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும், வேகட்டும். அப்புறம் நாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்ந்து இப்போ நமக்கு நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அதோட உப்பு சால்ட் எடுத்து வச்சுருந்தீங்களா, கொஞ்சமாக ஒரு சிட்டிக அளவு சால்ட்டு, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டாச்சு. ஏன்னா வந்து நமக்கு அந்த இனிப்பை நல்லா சேர்த்து கொடுக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும். இனிப்போட கூட்டி கொடுக்குறதுனால நமக்கு அதை போட்டிருக்கோம்.
ஸோ இப்போ இதை வந்து நல்லா அந்த தண்ணி அந்த பால் வந்து நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கிண்டிக்கணும். அப்போ தான் வந்து அந்த குருவி போட்டிருக்க கேரட்டும் வந்து உங்களுக்கு நல்லா மைமையாகும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே கிடக்கட்டும். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட் அதாவது ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையுமே இப்போ போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா இந்த கேரட் துருவெல்லாம் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அப்போதான் நமக்கு லட்டு பிடிக்க சூப்பராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பால் எல்லாமே வத்திருச்சு, அதே மாதிரி அந்த துருவி போட்ட கேரட்டும் நல்லா மேஷ் ஆகி நல்லா மைமையாக வந்துருச்சு. ஸோ எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே இப்போ போட்டாச்சு நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் ஊற்றி அப்படியே லைட்டாக ஒரு ரெண்டு மிக்ஸ் பண்ணி கிண்டிட்டு இறக்கிடலாம். ஸோ லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இது வந்து சூடாக இருக்கிறதுனால ஒரு 15 மினிட்ஸ் ஆற வச்சா போதும், ரொம்ப அறியாமல் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஆற வச்சுருங்க. அப்புறம் எடுத்துனோம்னா உருட்டினோம்னா நல்லா வரும், லட்டு உருட்டை சூப்பராக வரும். ஸோ நமக்கு சூப்பரான கேரட் லட்டு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஆறிடுச்சு. ஸோ இப்போ எடுத்து நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம் லட்டுக்கு. கேரட் லட்டு இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் ஒரு 4-5 உருண்டை உருட்டி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நல்லா உருட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக நெய் இருந்துச்சுன்னா தொட்டுக்கோங்க, கையில் ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ நமக்கு சூப்பரான கேரட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே வெஜிடபிளில் செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியானது, ரொம்பவே ஹெல்த்தியானது. நீங்களுமே வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஃபைனலாக இப்போது கேரட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய டைம், வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த முந்திரி பருப்பு எல்லாமே போட்டு சூப்பராக இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய டைம் இது. ஸோ வெஜிடபிள் வச்சு செஞ்சதுன்றதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களுமே வீட்டில் கேரட் லட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.